ஹலோஸ் வெல்கம் டு அலினாஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசி பருப்பு பாயாசம். அதுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கோம். கடாயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண பிறகு இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். பாருங்க பருப்பு நல்லா வெந்துச்சு. அடுத்து நம்ம வெல்லம் எடுத்துக்கோம். இல்ல கொஞ்சமா தண்ணி போட்டு பாகு மாதிரி ஆச்சிக்கணும். இதுக்கு நான் பச்சை பருப்பில் ஆட் பண்ணதுக்கு நம்ம டைரெக்டாக கூட வெல்லம் ஆட் பண்ணலாம். நீங்கள் வெள்ளத்தில் மண் இருக்குல்ல, அதில் நாங்கள் பாக மாதிரி காய்ச்சி இந்த பாசி பருப்பில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் மண் வராது. பாருங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1 pinch சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதுக்கு தான் தேங்காய் அரைக்கிறோம். தேங்காய் அரைக்கும் போது 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் பாலில் எடுத்தாச்சு. இந்த தேங்காய் பாலை பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் முந்திரி தேங்காய் ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காய் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நெய்யில் ஃப்ரை பண்ண பிறகு நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கணும். பாருங்க தேங்காய் முந்திரி ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி. நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுடுங்க.